வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பொறியாளர் விகாஷ் பேசுகிறேன். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோட நம்ம டெய்லி யூடியூப்பில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 7வது வீடியோ. எப்போதுமே நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், அப்புறம் கல் கட்டு வேலை, எந்த மாதிரி பிரிக் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணணும், இந்த மாதிரி வெளிப்புறத்துக்காகவும் ஸ்ட்ரக்சரலுக்காக மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு புறம் இருக்க, மற்றவர்கள் கேட்குறாங்க, ஓகே நான் வீடு கட்டிட்டேன், இல்லை நான் ஃப்ளாட் வாங்கிட்டேன், அப்போ உள்புறம் நான் என்ன பண்ணணும், உள்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே மீன் பண்ணுறது இன்டீரியர்ஸ் பற்றி தான். ஸோ இன்றைக்கான வீடியோ தொகுப்பு பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ். இன்றைக்கான தொகுப்பை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு வீட்டோட இன்டீரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு மெயின் டோரில் எந்த மாதிரி நம்ம டோர் போடுறோம், அதாவது டீக்கில் போடுறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஃபினிஷிங்கில், அதாவது வினீர் ஃபினிஷிங்லையா இல்லை ப்யூர் ப்ராப்பர் பாலிஷிங்லையா, ஓகே அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனோட நம்ம மெயின் டோரை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ரூம் டோர்ஸ். ரூம் டோர்ஸ்னா கம்ப்ரஸ்டு ஸ்கின் டோரா இல்லை WPC-ஆ இல்லை UPVC-ஆ இல்லை ஃப்ளஷ் டோரா, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர்னு நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் பிளைவுட்டோட வேலைப்பாடுகள் மட்டும் கிடையாது. நம்ம எந்த மாதிரி ஒரு டோர் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி நம்ம ஒரு டைல் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம பெயிண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து ஒரு இன்டீரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பேசலாம். ஒரு ஃப்ளாட் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டாக டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீ டிட்டர்மைண்டாக டோர்ஸும் இருக்கும், மெயின் டோர்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி இருக்கா இதை நான் கோஆர்டினேட் பண்ணி நான் கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃப்ளாட்டில் வந்து மெயின் டோர்ஸை நம்ம வந்து எதர் நமக்கு காஸ்ட் வைஸ் நமக்கு எந்த பேரரும் இல்லை அப்படின்னா மெயின் டோர் ஒரு வேளை வந்து நமக்கு ரொம்ப நார்மலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோம்னா நம்ம டோட்டலாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மெயின் டோரை அப்படி நம்ம வச்சிடறோம். நெக்ஸ்ட் திங், நம்ம ரூம்ஸ்க்கான டோர்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ரூம்ஸ்க்கான டோர்ஸோட குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். ரூம்ஸ்க்கான டோர்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே, அப்போ அதோட பெயிண்டோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம மாற்றணும், இன்டீரியருக்காக பெயிண்ட் மட்டும் நம்ம மாற்றணும்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ ரூம்க்கான டோர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரே டோட்டலாக நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது, டோர்ஸே தான் நம்ம மாற்றி ஆகணும். அது செகண்ட் திங். அடுத்து பாத்ரூம்க்கான டோர்ஸ். பாத்ரூம்க்கான டோர்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள், இது ஏதோ ஃப்ளஷ் டோராக இருந்தது அப்படின்னா பேக் சைடில் PVC ஷீட் அடிச்சிருக்கான்னு, அதாவது ஏன்னா உள்ளார நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அதாவது குளிக்கிறப்போ இல்லை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ தண்ணி தெளிக்கிறதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். இதனால் அந்த டோர் பால் எடுக்கக்கூடாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி WPC இல்லை UPVC இந்த மாதிரி டோர்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இது வந்து இன்டீரியர் பார்க்குறப்ப இதுவும் கவனமாக பார்த்து தான் ஆகணும். வெறும் அழகு மட்டும் கிடையாது, நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கும் யூட்டிலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஓகே, டோர்ஸ்க்கு இது முடிச்சாச்சு. டைல்ஸ் ப்ரீ டிட்டர்மைண்டாகவே இருக்கும், ஸோ அதில் நம்ம கை வைக்க தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஃபால் சீலிங்கில். ஸோ வீட்டோட ஹைட் என்ன, எங்கே வந்து நம்ம ஃபால் சீலிங் போடலாம். சில பேர் ஹாலில் மட்டும் போதும்பாங்க, பெட்ரூமுக்கு தேவையில்லை, கிச்சனுக்கு தேவையில்லைன்பாங்க. சில பேர் ஹால் பெட்ரூம் எல்லாத்துக்கும் இருக்கட்டும், கிச்சனுக்கு வேணான்னு சொல்லுவாங்க, சில பேர் எல்லாத்துக்குமே போடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹாலுக்கு போடுறதா இருந்தால் என்ன ரூஃப் ஹைட் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து ஃபால் சீலிங் போடணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டாக நம்ம யோசித்து வச்சுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா ப்ராப்பர் இன்டீரியர் டிசைனர் கம் இன்ஜினியர், இல்லை இன்ஜினியரோட உங்களோட கான்ட்ராக்டர் வந்து இன்கேஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அவரோட. ஸோ ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி ரூஃப் ஹைட்டை நீங்கள் என்னங்கிறது மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளை பின்னா ஃபால் சீலிங் பண்ணதுக்கப்புறமா ஃபேன் போட்டாச்சுன்னா கை இடிக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
ஃபால் சீலிங் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஏர் கண்டிஷனிங் திங். ஏர் கண்டிஷனர் போடுறீங்க அப்படின்னா மினிமம் ரூஃப்லேருந்து ஒரு 1 feet கீழே இறங்கியிருக்கணும். அப்போ தான் ஏசியை வந்து நாளைக்கு ரிப்பேர் பண்ணுறப்ப பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியும், லாக் பண்ண முடியும். அப்போ ஃபால் சீலிங்கும் போட்டாச்சுன்னா ஏசி இன்னும் கீழே இறங்கியிருக்கும். அப்போ கீழே இறங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பில்டிங்கோட 7 feet ரீச் ஆகிடும் ஏசி. 7 feet நார்மலாக என்ன இருக்கும் ஒரு பில்டிங்கில் அப்படின்னா லிண்டல் பெல்ட் இருக்கும். ஸோ லிண்டல் பெல்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பேக் சைடில் போல்ட் போடுற பீம் க்ளிப்பே போடக்கூடாது. அதனால் ப்ராப்பராக ஃபால் சீலிங் பண்ணுறப்ப அப்போ ஏசிக்கான ஒரு கட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம மிச்ச ஃபால் சீலிங் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஃபால் சீலிங்கான பாயிண்ட். ஸோ ஃபால் சீலிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறப்பவே வந்து நீங்கள் எத்தனை லைட்ஸ் வேணும், எவ்வளோ வாட்ஸில் வேணும், என்ன கலரில் வேணும், அதாவது நியூட்ரல் ஒயிட்டில் லைட் இருக்கும், அப்புறம் வார்ம் ஒயிட், அப்புறம் மில்க் ஒயிட், இது மூணும் கலர்ஸ். அதாவது மில்க் ஒயிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக டியூப் லைட்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் மில்க் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஒயிட், நியூட்ரல் ஒயிட் பற்றி அப்புறம் சொல்கிறேன். அடுத்து வார்ம் ஒயிட். வார்ம் ஒயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜுவல்லரி கடையில் எல்லோ கலரில் நம்ம லைட் பார்த்துருப்போம், அதுதான் வார்ம் ஒயிட், இல்லை மூடி லைட்னு சொல்லலாம். இந்த நியூட்ரல் ஒயிட்டுங்கிறது இந்த மில்கி ஒயிட்க்கும் வார்ம் ஒயிட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு கலர். இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வார்ம் ஒயிட் பிடிக்கல, அதே மாதிரி வார்ம் ஒயிட்டும் பிடிக்கல, அதாவது மில்கி ஒயிட்டும் பிடிக்கல வார்ம் ஒயிட்டும் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நியூட்ரல் லைட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்து படிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியூட்ரல் ஒயிட் நார்மலாக இருக்கிறது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா எடுத்து காமிக்கும். இது எந்த மாதிரி லைட் நம்ம போகிறோங்கிறத நம்ம பேசிக்கலாம். நெக்ஸ்ட் திங், எங்கெல்லாம் பெண்டன்ட் லைட் வேணும். பெண்டன்ட் லைட்டுங்கிறது என்ன அப்படின்னா தொங்கு லைட்னு சொல்லலாம். இது வந்து சாண்ட்லியர்ஸ் கிடையாது. சாண்ட்லியர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வீட்டோட சென்ட்ரலில் கொத்து லைட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் சாண்ட்லியர்ஸ். ஸோ இது வந்து பெண்டன்ட் லைட், அதாவது சிங்கிளாக தொங்குற ஒரு லைட். இந்த மாதிரி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் வரணும். இது எல்லாமே எப்போ வந்து விகாஷ் இந்த மாதிரிலாம் நான் வந்து கேட்டதும் கிடையாது, இல்லை நான் பார்த்ததும் கிடையாது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க ஓகே, ஸோ எப்படி நான் வந்து பார்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்டீரியர் நீங்கள் பண்ணுறப்ப ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுப்பாங்க. அப்படி பண்ணுறப்ப தான் நீங்கள் காஸ்ட்டை மிச்சப்படுத்த முடியும். நம்ம பிளாங்காக ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஃபால் சீலிங் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம், ரெண்டு மேட்ச் ஆகாது, அப்புறம் ஃபால் சீலிங்காக ஏசியை மாத்திரமா இருக்கும், இல்லை ஏசிக்காக ஃபால் சீலிங் மாத்திரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் முன்னாடியே ப்ராப்பர் கன்சல்டன்ட் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். ஓகே, ஃபால் சீலிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு திங், பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங்கை நீங்கள் ஃப்ளோரோட மேட்ச் பண்ணுங்கள், ஃப்ளோரில் இருக்கிற டைல்ஸோட மேட்ச் பண்ணுங்கள். ஸோ அதை மேட்ச் பண்ணுறப்ப தான் இன்கேஸ் டைல் டார்க்காக இருந்தால் பெயிண்ட்டை லைட்டுக்கு கொண்டு போங்க. மேக்ஸிமம் பெயிண்ட்டை வந்து டார்க் ஆக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் டார்க்காக இருந்ததுன்னா நம்மளோட வியூ பாயிண்ட் வந்து ஒரு டீசெண்டான வியூ பாயிண்ட், அதாவது ரொம்ப ஒரு அமைதியான மனநிலைமை இருக்கிறப்போ விஷயம் வேறு. இதே நம்ம டென்ஷன் பாட்டாக இருக்கிறப்போ அந்த டார்க்கான வால் பார்க்குறப்ப நமக்குள்ளே இருக்கிற டென்ஷன் திங் வந்து குறையாதே தவிர அப்படியே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தலைவலி இருக்கிறவங்களும் அதே மாதிரி அந்த டார்க்கான விஷயத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குமே தவிர குறையாது. ஸோ அந்த மாதிரி டார்க்கான பெயிண்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஓகே, பெயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போது டைல்ஸ். ஸோ டைல்ஸ் வந்து சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, டைல்ஸ் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க ஹால், பெட்ரூம் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டைல்ஸ் வந்து கொஞ்சம் கிளாஸியாக கொண்டு போய்க்கலாம். கிச்சனுக்கு போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸே இருக்குது, அதாவது வழுக்கும் தன்மை இல்லாத டைல்ஸே இருக்குது. இந்த ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸுக்கும் பாத்ரூம்குள்ளார போடுற ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸுக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. பாத்ரூம்குள்ளேயும் வளர்க்கக்கூடாது, கிச்சன்லேயும் வளர்க்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் வித்தியாசமான டைல்ஸே இருக்குது. நீங்கள் தாராளமாக கன்சர்ன் வெண்டர்கிட்ட கடையில் நம்ம கேட்டோம்னாவே அவங்க ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருவாங்க. ஸோ இதை திங்க் பண்ணோம்னா அங்கே எங்கெங்கே நம்ம எதை லே பண்ணுங்கிறத தாராளமாக பார்க்கலாம். சில பேருக்கு பெட்ரூம், இப்போ இன்கேஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ரெண்டாவது கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமை மட்டும் தனிப்படுத்தி காமிக்கிறதுக்காக நம்ம கீழே மட்டும் ஒரு உடன் ஃப்ளோரிங் போடலாம். ஸோ நார்மலாக எல்லா வீட்லேயும் நம்ம டைல்ஸ் பார்த்துட்ருப்போம், அங்கே உடன் ஃப்ளோரிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ டைல்ஸ் பார்த்துட்டோம், பெயிண்ட், ஃபால் சீலிங், உடன் ஃப்ளோரிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு திங், பிளைவுட் ஒர்க்ஸு. ஸோ இந்த பிளைவுட் ஒர்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஒரு வீட்டை வந்து இன்டீரியரில் அழகாக்கி காமிக்கிறதுக்கே. ஸோ இந்த பிளைவுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பே வந்து சிட் அவுட் இருக்கும், இல்லை ஃபாயர்னு சொல்லலாம். இந்த ஃபாயரில் நமக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ரேக், இல்லை ஸ்லிப்பர் வைக்கிறக்கான இடம், இல்லை ஷூ வைக்கிறக்கான இடம், அங்கே உட்காந்து ஷூ மாற்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணணும், உட்காந்து ஷூ மாற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் திங் வந்து வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகும். ஸோ வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆனோடனே சோஃபா ஏரியா ஒன்று இருக்கும். சோஃபா ஏரியாவுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா டிவி வால்.
ஸோ இந்த டிவி வாலில் நீங்கள் ஜஸ்ட் டிவி மட்டும் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அது பக்கத்துலேயே ஒரு புக் ஷெல்ஃபு, நெக்ஸ்ட் அதே மாதிரி டிவி வால்க்கு கீழே டிவி பிளேஸ் பண்ணதுக்கு கீழே வந்து ஒரு ரேக், அந்த ரேக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நீங்கள் சேட்டலைட் பாக்ஸ் வைக்கணும், டிடிஹெச் பாக்ஸ் வைக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டீரியோ சிஸ்டம் வைக்கிறீங்க, 5.1 ஸ்டீரியோ சிஸ்டம் வைக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் கீழே பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பாக்ஸ் ஒருவேளை ஓப்பனாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்க அதிகமாக இருக்காங்கன்னா பிடிச்சி இழுக்க செய்வாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் அதை மூடுறதுக்கு பிளைவுட் மாதிரி போடாமல் கிளாஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டிடிஹெச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஸ்டீரியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுக்குமே இன்ஃப்ரா ரெட் ரேஸ் வேணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பிளைவுட் மாதிரி வச்சு மூடிட்டீங்கன்னா நாளைக்கு ரேஸ் பாஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது. அதனால் கிளாஸ் மாதிரி வச்சு மூடுங்க. ஸோ கிளாஸும் அப்போ கிளாஸ் போட்டால் வந்து குழந்தைங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏதாவது பண்ண தான் செய்வாங்க, அது நம்மளோட செல்ஃப் ரிஸ்க் தான், வேறு வழி கிடையாது, இல்லை ஓப்பனில் தான் வச்சாகணும். நெக்ஸ்ட் திங், நியூஸ் பேப்பர் ரேக். ஸோ நீங்கள் வைக்க போகிற அந்த புக் ரேக்கில், அந்த டிவி ஷெல்ஃப் பக்கத்துலேயே புக் ரேக் வைக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஏரியா வச்சுருங்க. ஸோ தட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்ததுன்னா படிச்சுட்டு அங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஹாலில் வைக்க வேண்டியது சோஃபா மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி நம்ம வச்சோம்னா நம்மளோட புக்ஸோ இல்லை நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பழைய ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் ஆகிடும். அது எல்லாமே செட்டாக வச்சு வீட்டுக்கு முன்னாடியே டிவி ஸ்டாண்டு பக்கத்துலேயே எல்லாத்தையுமே அடிக்கிட்டே இல்லாமல் செட்டாக வந்து அதுக்குள்ளார வச்சிடலாம். அந்த பாக்ஸ், அந்த கண்டெய்னர் பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரங்க் பாக்ஸ் மாதிரி கூட வைக்கலாம். ட்ரங்க் பாக்ஸ் கூட பழைய ஆன்டிக் ட்ரங்க் பாக்ஸ் கூட நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். சில பேர் வந்து அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் செட்டை வந்து டீ பாயில் வச்சிருப்பாங்க, வீட்டோட சோஃபாக்கு முன்னாடி உள்ள டீ பாயில் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹாலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் உங்களுக்கு இன்டீரியர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங், நெக்ஸ்ட்டு கபோர்ட், அதுக்கடுத்து கட்டில். கட்டில் கூட நீங்கள் மேக் பண்ணுற விதத்தில் இன்டீரியரோட சேர்ந்த மாதிரியே நீங்கள் கொண்டு வரலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் கொண்டு வரோம் அந்த பெயிண்டிங்க்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக என்ன கட்டில் வந்து நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம்க்கு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் திங், டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் கட்லரி யூனிட், அதாவது லேடிஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. சில்வர் பிளேட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து போர்ஸ்லைன் பிளேட்ஸ், இல்லை மெலமன் பிளேட்ஸு, இல்லை செராமிக் பிளேட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. டீ அண்ட் கப் அண்ட் சாசஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரோ ஒரு கட்லரி யூனிட் வந்து அங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கட்லரி யூனிட் வந்து டைனிங் ஏரியாவில் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்கணும். இந்த ஹேண்ட் வாஷ் ஏரியா எதுக்கு? அஃப்கோர்ஸ் நம்ம டைனிங் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு காமன் டாய்லெட் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராமல் அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹேண்ட் வாஷ் ஏரியாவில் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டுமே டைனிங் ஏரியாவில் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ். அதே ஏரியாவில் ஃப்ரிட்ஜ் இருந்துருச்சுன்னா கிச்சனுக்குள்ளார அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இடத்த வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வைக்காமல் டைனிங் ஏரியாவிலே வச்சிடலாம். நெக்ஸ்ட் திங் வந்து டைனிங் கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு முக்கியமான பார்ட் வந்து உங்களுக்கான ஷில் இது தட்டு தான், அதாவது கிரானைட் ஸ்லாப் நம்ம போட்டிருப்போம். கிரானைட் ஸ்லாப்புக்கு கீழே நம்ம போட வேண்டியது மாடுலர் யூனிட். கீழேயும் ஒரு மாடுலர் யூனிட், அதே மாதிரி மேலேயும் ஒரு மாடுலர் யூனிட் போடுற மாதிரி இருக்கும். அதாவது கிச்சன் மாடுலர் யூனிட் நான் சொல்கிறேன். இந்த கிச்சன் மாடுலர் யூனிட்டில் நிறைய ரகங்கள் இருக்குங்க. அதாவது நீங்கள் தட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கடுத்து கட்லரி ஐட்டம்ஸ் அதாவது ஸ்பூனு, நைஃபு, அது எல்லாமே வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிக் பேஸ்கெட்னா சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் இருக்குது கிச்சனில் கீழே நீங்கள் அக்சசரிஸாக வைக்கிறதுக்கு. ஸோ அது எந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும், இப்போ ஆயில் புல் அவுட் ட்ரேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன ட்ரே தான், அதுக்குள்ளார ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா வீட்டை ரொம்பவே அழகாக்கிட முடியும். ஹை இங்கே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு வீட்டை வந்து அழகாக்க முடியும்னு கிடையாது. என்ன ப்ராப்பர்ட்டியான மெட்டீரியல் வேணும்னு நம்ம யோசிச்சோம்னாவே ரொம்ப அழகாக பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் இன்டீரியர் பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.